தானியேலின் தேவன். பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருகக் கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்குமுள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தரியு ராஜா தன்னுடைய கட்டளையின் மூலமாக கர்த்தரையும் அவருடைய தாசனாகிய தானியேலையும் தூஷித்தான். ராஜா இப்போது தன்னுடைய தப்பிதத்தை உணர்ந்து மனம் வருந்துகிறான். தன்னுடைய கட்டளையை மாற்றுகிறான். கர்த்தரையும் தானியேலையும் கனம் பண்ணுகிறான். ராஜாவாகிய தரியு தன்னுடைய ஆளுகையின் கீழ் உள்ள எல்லா தேசங்களிலும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஒரு நிருபத்தை எழுதுகிறான். அந்த நிருபத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணுகிறான். தன்னுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று தரியு ராஜா தீர்மானம் பண்ணுகிறான். தரியு ராஜாவின் தீர்மானம் நேபுகாத்நேச்சார் ராஜாவின் தீர்மானத்தை விட பெரிதாயிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக யாரும் தூஷண வார்த்தையை சொல்லக்கூடாது என்று நேபுகாத்நேச்சார் கட்டளையிட்டான். தரியு ராஜாவோ எல்லா ஜனங்களும் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். தரியு ராஜா எல்லா ஜனங்களுக்கும் இந்த கட்டளையை பிறப்பித்தாலும் ராஜாவின் கட்டளை இஸ்ரவேலின் தேவனை பூரணமாய் மகிமைப்படுத்தவில்லை. எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதியாரும் எல்லா பாஷைக்காரரும் கர்த்தருக்கு முன்பாக நடுங்கி பயப்பட்டால் மாத்திரம் போதாது. அவர்கள் கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி வர வேண்டும். அவர்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தரியு ராஜா இஸ்ரவேலின் தேவனை பற்றி எழுதும்போது தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்றும் எழுதுகிறான். ராஜா தானியேலை கனம் பண்ணுகிறான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தரியு ராஜாவின் ஆணை. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. ஆபத்தில் இருந்து அவரே தப்புவிக்கிறவர். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். அவரே தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தவர். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இரண்டு ராஜ்ய பாரங்களை பற்றி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கோரேசு ஒரு தனிநபர் என்பதும் தரியு ஒரு தனிநபர் என்பதும் அர்த்தசஷ்டாவும் தரியுவும் ஒரே நபர் அல்ல என்பதும் அகாஸ்வேருவும் தரியுவும் ஒரே நபர் அல்ல என்பதும் தெரிய வருகிறது.